ரெமானோட ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு சாங்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவோ இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெக்னிக் தான் இருக்கணுங்கிறது மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை. அவர் சாங்குக்கு என்ன எலிமெண்ட்ஸ் தேவையோ, சாங்கில் உண்டான வேணுங்கிற என்ன சவுண்ட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணும்போது அது எந்த விதமாக பிரயோகம் பண்ணால் சாங் நல்லா இருக்குங்கிறது மைண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறவர். அவர் ஹீஸ் காட் அ வெரி ஃபைன் இயர்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு சவுண்டில் ஒரு ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்து சவுண்டை வந்து சாங்கில் இன்னும் பர்டினெண்ட்டாக இல்லை சாங்குக்கு உண்டு ஒட்டினபடி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாமல் விட மாட்டார். இதுக்கு வந்து அவர் பண்ண முதல் படத்தில் ரோஜாலேருந்தே நம்ம வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் சவுண்டுன்னு நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக கவனிக்காமே நமக்கே தெரியுது. புது வெள்ளை மழைங்கிற சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சாங்கில் வந்து எனக்கு குளிர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் யோசித்தேன் என்ன குளிர் அடிக்கணும்னா, இல்லை இல்லை இதுதான் இந்த ஹீரோயின் ஹீரோக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்னோ அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கே குளிர் அடிக்க வேண்டுங்கிற ஒரு சாங்கில் வந்து வாய்ஸஸ் எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறது ஒரு புது ஐடியாவை பண்ணி அதுக்கு உண்டான ஈக்குவலைசேஷனு ஷார்ப்னஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ எக்கோ எவ்வளோ ஹாலோனஸ் இருக்கணும். காஷ்மீரில் ஷூட் பண்ணக்கூடிய முதல் சாங் அவங்களுக்கு இந்த படத்தில். ஸோ அந்த ஃபீலிங் ஆஃப் காஷ்மீர் இருக்கணும், அட் த சேம் டைம் சாங்னோட மெலடி எலிமெண்ட் அப்படியே இருக்கணும்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது சாங் ஃபைனலாக முடிக்கும்போது நிஜமாகவே நம்ம பாட்டு கேட்டோம்னா நமக்கு குளிர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னைக்கு வரையும் நம்ம வந்து ஒவ்வொரு சாங்கை வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக ட்ரீட் பண்ணதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது. ஏன்னா எல்லா சாங்லேயுமே ரஹ்மான் வாசிக்கிற வயலின் இப்படி தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் திருடா திருடாவில் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற வீரபாண்டிய கோட்டையில் இருக்கிற சாங்கோட ட்ரீட்மெண்ட் வேறு, இந்திரா படத்தில் இருக்கிற துடத்துட மலரோடு அதில் ட்ரீட்மெண்ட் வயலின்ஸ் ட்ரீட்மெண்ட் வேறு, மே மாதம் படத்தில் மின்னலேங்கிற பாட்டில் வந்து பாலு சார் பாடின சோலோ பாட்டில் வந்து வயலன்ஸில் சோகமும் இருக்கும், வயலன்ஸில் அந்த டிஞ்ச் ஆஃப் இமோஷன் இருக்கும். ஒரு பாட்டே ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து அவர் பாட்டை ட்ரீட் பண்ணுறது வந்து இட்ஸ் பியூர்லி பை ஹிஸ் எக்ஸ்ட்ராடினரி இன்ஸ்டிங்க்ட் அண்ட் வெரி ஷார்ப் இயர்னு சொல்லுவாங்க. அவர் கீபோர்டு வாசிக்கிறதுல செலெக்ஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் எவ்வளோ லவுடாக இருக்கணும், எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், இந்த மியூசிக்கில் இருக்கல வல்லினம் மெல்லினம்ங்கிறது இந்த டைனமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக சட்டிலாக வந்து ஃபோர்ஸ் பண்ணாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாங்கில் வந்து அது ஒரு சாங்கோட வெற்றிக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லுவேன் நான்.